கிராமப்புற பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்காக அண்மையில் மத்திய அரசு எடுத்து வரும் முன்முயற்சிகள் குறித்து மாநில அரசுகளுடன் மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் ஆய்வு நடத்தினார். நாடு முழுவதும் 10,000 விவசாயிகள் உற்பத்தி அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கான புதிய செயல்பாட்டு வழிமுறைகள் அடங்கிய புத்தகத்தையும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் வெளியிட்டார். இந்த வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள முக்கியமான பிரச்சினைகள் குறித்து மாநில அரசின் வேளாண்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் விரிவாக கேட்டறிந்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் 20 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். வேளாண் உள்கட்டமைப்பு திட்டங்களை உருவாக்குவதற்கு 1 லட்சம் கோடி ரூபாய் நிதியை ஏற்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், இதன் மூலம் அறுவடைக்கு பிந்தைய கட்டமைப்புகளை உருவாக்க முடியும் என்றார். தற்போதைய நிலையில் 15 முதல் 20% வரையிலான பயிர்கள் வீணாவதை தடுக்கும் வகையில் இந்த கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க இந்த நிதி பயன்படும் என்றும் கூறினார். மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் 2.5 கோடி பேருக்கு விவசாய கடன் அட்டைகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தார். பிரதமரின் விவசாயிகள் திட்டத்தின் கீழ் இதுவரை 10 கோடியே 50 லட்சம் விவசாயிகளின் தகவல்கள் திரட்டப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் சுமார் 7 கோடி பேர் விவசாய கடன் அட்டைகளை முழுமையாக பயன்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். வரும் 2023-24 ஆண்டுக்குள் 10,000 விவசாயிகள் உற்பத்தி அமைப்புகள் உருவாக்கப்பட்டுவிடும் என்றும் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தார்.